இன்றைய பிரெயின் கேமில் 3 கேள்விகள் கேட்க போகிறோம். உங்களோட பதிலை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபல கோடீஸ்வரர் ஜார்ஜ் ஸ்மித் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கொலை செய்யப்பட்டிருக்காரு. கொலை நடந்த நேரத்தில் வீட்டில் 5 பேர் இருந்ததாக போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்மித் மனைவி, வீட்டு சமையல்காரர், வேலைக்காரர், தோட்டக்காரர் மற்றும் வீடு சுத்தம் செய்பவர். போலீஸ் விசாரணை செஞ்சபோது ஸ்மித் மனைவி ரூமில் புக் படிச்சுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. சமையல்காரர் காலை உணவு தயாரித்ததா சொல்கிறாரு. வேலைக்காரர் அங்கே இருந்தவங்களுக்கு சமையல் ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்ததா சொல்கிறாரு. தோட்டக்காரர் செடிக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. வீடு சுத்தம் செய்பவர் பாத்திரம் கழுவுனதா சொல்கிறாங்க. விசாரணை முடிஞ்ச உடனே கொலையாளியை கைது பண்ணுறாங்க. இப்போது கேள்வி என்னென்னா, யார் அந்த கொலையாளி? இதற்கு சரியான விடை சமையல்காரர். ஏன்னா கொலை நடந்தது இரவு, ஆனால் விசாரணையில் சமையல்காரர் காலை உணவு சமைச்சிட்டு இருந்ததா சொல்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது சமையல்காரர் தான் கொலையாளி. சிறையிலிருந்து தப்பிச் சென்ற ஒரு குற்றவாளியை சிறப்பு துப்பறியும் நபர் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அந்த குற்றவாளி அருகில் இருந்த 3 வீடுகளில் ஒரு வீட்டில் இருப்பதாக காவலர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் குற்றவாளியை எச்சரிக்காதபடி சரியான இடத்தை கண்டுபிடிக்கணும். அவர் இதற்கு உதவியாக ஒரு ட்ரோனை பயன்படுத்தி 3 வீட்டையும் மேலே இருந்து படம் பிடிக்கிறாரு. இந்த படத்தை பார்த்து தப்பிச் சென்ற குற்றவாளி எந்த வீட்டில் இருக்காருன்னு சரியாக கண்டுபிடிச்சி கைதும் பண்ணுறாரு. இப்போது கேள்வி என்னென்னா, அந்த குற்றவாளி இந்த 3 வீடுகளில் எந்த வீட்டில் ஒளிஞ்சிருக்கான்? சரியான விடை ஏ. குற்றவாளி விரைவாக தப்பிக்க அந்த காரை சாலையை பார்த்த மாதிரி நிப்பாட்டியிருக்கான். கேட் மற்றும் ஆலெக்ஸ் அவர்களது நண்பர்களான மியா, ஜான், ஜெனிஃபர் மற்றும் ஜென் எல்லோருடனும் ஒரு பெரிய வீட்டில் வசித்து வராங்க. ஆலெக்ஸ் ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டுக்கு வரப்ப கேட் படுக்கை அறையில் இறந்து கிடப்பதை பார்க்குறாரு. ஆலெக்ஸ் உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. அப்போது போலீஸ் குற்றம் நடந்த நேரத்தில் இருந்த 4 நண்பர்களையும் விசாரிக்கிறாங்க. விசாரணையில் மியா கிச்சனில் 2 மணி நேரமாக சமையல் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஜான் கார்டனில் இருந்த சேரில் புக் படிச்சுட்டு இருந்ததாக சொல்கிறாரு. ஜெனிஃபர் நீச்சல் குளத்தில் 3 மணி நேரமாக குளிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஜேன் ரூமில் படம் வரைஞ்சிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. 4 பேரையும் விசாரித்த போலீஸ் அவங்களோட கையை காட்ட சொல்கிறாங்க. 4 நபர்களின் கையை பார்த்த போலீஸ் கொலையாளியை உடனே கைது பண்ணுறாங்க. இப்போது கேள்வி என்னென்னா, அந்த 4 பேரில் கொலை பண்ணது யார்? கொலை பண்ணது ஜெனிஃபர். ஏன்னா அவங்க 3 மணி நேரமாக குளத்தில் குளிச்சுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. அப்போது அவங்களோட கைகள் தண்ணியில் இருந்ததால் சுருங்கியிருக்கும். போலீஸ் கையை கட்ட சொன்னப்போ ஜெனிஃபர் கை ரொம்பவும் மென்மையாக இருந்துச்சு. இதை வச்சு பார்க்கும்போது ஜெனிஃபர் தான் கொலையாளி. இந்த 3 கேள்விகளில் நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியான பதில்கள் சொன்னீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.